வணக்கம். ஆர்ட் அண்ட் கல்ச்சரில் டான்ஸஸ் பார்க்கலாம். டான்ஸ் வந்து டிவைன் ஒரிஜின். இது வந்து தேவதாசி ட்ரெடிஷன் இருந்திருக்கோம்ல, முன்னாடி டெம்பிள்ஸ்லலாம் அந்த டைம் வந்து ரிச்சுவல்ஸ் நடக்கும்போது பெர்ஃபார்ம் பண்ணது தான். அதிலருந்து தான் டான்ஸ் வந்து ஒரிஜின் ஆகி வந்திருக்கு அப்படின்னு சொல்கிறாங்க. நாட்டிய சாஸ்திரா அப்படின்ட்டு பாரத முனி எழுதியிருக்கார். அதில் அவர் என்ன சொல்கிறாரு அப்படின்னா, டான்ஸில் என்னெல்லாம் இன்க்ளூட் ஆகுதுன்னா, டான்ஸு, மியூசிக் அஸ் வெல் அஸ் ட்ராமா கூட இதில் இன்க்ளூட் ஆகுது அப்படின்ட்டு சொல்லியிருக்காரு. பாரதமணி என்ன சொல்கிறாருன்னா, லார்டு பிரம்மாவோட பிரம்மாட்டேருந்து தான் அந்த டான்ஸ் வந்து ஒரிஜின் ஆகிருக்கு. ஏன்னா காட்ஸ்லாம் வந்து பாஸ்ட் டைம்க்காக தான் இது வந்து க்ரியேட் பண்ணியிருக்காங்க அப்படின்ட்டு சொல்கிறாரு. பிரம்மா வந்து ஃபிஃப்த்து வேதா ஒன்று க்ரியேட் பண்ணியிருக்காரு. அது வந்து என்னென்னா நாட்டிய வேதா. இதில் வந்து ஏற்கனவே இருக்கக்கூடிய 4 வேதாஸோட எசன்ஸ் எல்லாமே சேர்ந்துருக்கு அப்படின்னு சொல்கிறாரு. இதில் பாத்தியா அப்படின்னா வேர்ட்ஸு, இது எதில் இருக்குன்னா ரிக்வேதாவில் இருக்குது. அபிநயானா கெஸ்டர், இது யஜுர்வேதாவில் இருக்குது. கீதா, இது வந்து கீத் மியூசிக்கு. சாம் வேதாவில் இருக்குது. ரசா எமோஷன்ஸ், இது அதர்வ வேதாவில் இருக்குதுன்னு சொல்லியிருக்காங்க. இது வந்து கம்ப்ளீட் ஆர்ட்டு, டான்ஸ் வந்து கம்ப்ளீட் ஆர்ட்னு சொல்கிறாங்க. ஏன்னா இதில் வந்து எல்லாமே கவர் ஆகுது, மியூசிக்ஸ், கல்ச்சர், பொயட்ரி, ட்ராமா எல்லாமே கவர் ஆகுதுனால இது வந்து கம்ப்ளீட் ஆர்ட் அப்படின்னு சொல்கிறாங்க. 2 பேசிக் ஆஸ்பெக்ட்ஸ் ஆஃப் டான்ஸ்னு பார்க்கும்போது தாண்டவா லஷ்யா. தாண்டவான எது என்ன மீனிங்னா, இது வந்து மேல் பெர்ஃபார்ம் பண்ணுறது, லாஸ்யானா ஃபீமேல் பண்ணுறது அப்படின்னு சொல்லுவாங்க. தாண்டவில் மூமெண்ட் ஆஃப் ரிதம் இது டினோட் பண்ணுது அப்படின்னு சொல்கிறாங்க. அதே போல் மேல் பண்ணுறது தான். இது வந்து இதோட கேரக்டரிஸ்டிக்ஸ்னு பார்க்கும்போது பவர், ஸ்ட்ரெங்க்த்து இதெல்லாம் வந்து இதோட கேரக்டரிஸ்டிக்ஸாக இருக்குது. லாஸ்யாவில் வந்து ஃபீமேலோட ஃபீச்சர்ஸ், கிரேஸு, பாவா, ரஷா, அபிநயா இதெல்லாம் இதில் இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. ஒவ்வொரு டான்ஸ்லேயுமே வந்து முத்ரா இருக்கும், ரசா இருக்கும், கண்டிப்பாக இருக்கணும். முத்ரா வந்து 108 இருக்குது. டோட்டலாக வந்து 9 ரசாஸ் இருக்குது. இதில் வந்து எமோஷன் தான், ரெஸ்பான்ஸு, எமோஷ்னல் ரெஸ்பான்ஸ், சாரோ, ஹாப்பினஸ், ஆங்கர், ஃபியர், டிஸ்கஸ்டு, ஒண்டர், பீஸ், கரேஜ், கம்பேஷன், இது எல்லாமே சேர்ந்தது தான் ரசா, 9 ரசா அப்படின்னு சொல்கிறாங்க. ஃபஸ்ட்டு வந்து பிம்பத்கா பெயிண்டிங்ஸில் வந்து டான்ஸ் இருந்ததுக்கான எவிடன்ஸ் இருந்திருக்கு. ப்ரான்ஸ் டான்ஸிங் கேர்ள், ஹரப்பான் சிவிலைசேஷன்லாம் பார்த்தோம்ல, அதெல்லாம் வந்து டான்ஸுக்கான எவிடன்ஸ் தான் அப்படின்னு சொல்கிறாங்க. கிளாசிக்கல் டான்ஸ் ஃபார்ம்ஸ் இன் இந்தியான்னு பார்க்கும்போது ஃபஸ்ட்டு நாட்டிய சாஸ்திராவில் நிறைய ரூல்ஸ் இருக்குது, அதை பேஸ் பண்ணி தான் டான்ஸஸ்லாம் இருக்குது. இது வந்து குரு சிஷ்ய பரம்பரா, அந்த பேசிஸில் தான் இது நடக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. டான்ஸ் வந்து பெர்ஃபார்ம் இது வரைக்கும் நடந்துகிட்டே இருக்குது. அதுக்கப்புறமா சங்கீத் நாடக அகாடமி, இது இவங்க என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, டான்ஸஸ்க்கெலாம் வந்து கிளாசிக்கல் டான்ஸுங்கிற ஸ்டேட்டஸ் வந்து கொடுக்காங்க. ஃபஸ்ட்டு பார்ப்போம் எதுக்கெலாம் கிளாசிக்கல் டான்ஸு ஸ்டேட்டஸ் கிடச்சிருக்குன்னு. ஃபஸ்ட்டு பரதநாட்டியம், இது தமிழ்நாட்டில் உள்ளது தான், கிளாசிக்கல் டான்ஸ்லேயும் வந்து ஓல்டஸ்ட்டு இது தான் அப்படின்ட்டு. பரதநாட்டியம் அப்படின்னா பான, பாவா, ரா, ராகா, தா, தாளம், நாட்டியம் வந்து டான்ஸு. இதோட ஒரிஜின் எங்கே இருந்துன்னா டெம்பிள்ஸில், தேவதாசி ட்ரெடிஷன்லேருந்து தான் ஒரிஜின் ஆகிருக்கு. ஃபஸ்ட்டு இதை எப்படி சொல்கிறோம் அப்படின்னா சாதிர்னு சொல்கிறோம், தாசி ஆட்டம் அப்படின்னு சொல்கிறோம். இதோட நேட்டிவ் என்னென்னா தமிழ்நாடு, தமிழ்நாட்டில் தஞ்சாவூர் தான் அப்படின்னு. தீம்ஸ்ன்னு பார்க்கும்போது ரிலீஜியஸ் தீமாக தான் இருக்குது, டிவோஷ்னலாக இருக்குது அப்படின்ட்டு சொல்கிறாங்க. ஃபண்டமெண்டலாக இது வந்து ஹைஸ்ட் ஸ்டைலிஸ்ட்டு சோலோ டான்ஸாக தான் இருந்திருக்கு, ஃபீமேல் தான் பண்ணியிருக்காங்க. இப்போ பார்த்தோன்னா குரூப்பாக பண்ணுறாங்க, அதுக்கப்புறம் மேல் ஆர்டிஸ்ட்டும் இப்போ வந்து பெர்ஃபார்ம் பண்ணுறாங்க அப்படின்ட்டு. இது வந்து ஃபயர் டான்ஸ் அப்படின்னு சொல்கிறோம். ஏன்னா இந்த டான்ஸிங் ஸ்ட்ரக்சர் எல்லாமே வந்து டான்ஸிங் ஃப்ளேம் போல் இருக்குது, அந்த மூமெண்ட் ஆஃப் டான்ஸிங் ஃப்ளேம் போல் இருக்குது, அதனால் இதை வந்து ஃபயர் டான்ஸ் அப்படின்னு சொல்கிறாங்க. அதுக்கப்புறமா லாஸ்யா, தாண்டவா, இந்த ரெண்டுமே வந்து ஈக்குவலாக தான் இன்வால்வ் ஆகியிருக்கு பரதநாட்டியத்தில் அப்படின்ட்டு. இதோட மெயின் இது என்னென்னா ஹேண்ட் மூமெண்ட்டு தான், அந்த ஹேண்ட் மூமெண்ட் மூலமாகவே வந்து அவங்களோட எமோஷன்ஸ்லாம் கன்வே பண்ணுறாங்க. அதுக்கப்புறமா நீஸ் வந்து ஜென்ரலாக பெண்ட் ஆகி தான் இருக்குது அப்படின்னு இந்த பரதநாட்டியத்தில். எலமெண்ட் ஆஃப் பரதநாட்டியம்னு பார்க்கும்போது அலரிப்பு, இது என்னென்னா இதில் வந்து சிம்பிள் ரிதமிக் சிலபிள்ஸ் வந்து இருக்கும் அப்படின்ட்டு சொல்கிறாங்க. காட் வந்து ஃபஸ்ட்டு பண்ணுவாங்கள்ல, காட் வந்து அந்த பெர்ஃபார்மரை பிளஸ் பண்ணுறதுக்காக இனிஷியலாக பரதநாட்டியம் ஆடும்போது பண்ணுவாங்கள்ல, அதுதான் வந்து அலரிப்பு. அடுத்து வந்து ஜாதீஸ்வரம், இது என்னென்னா இதில் வந்து போசஸ், ரித்மிக் மூமெண்ட் இதெல்லாம் வந்து இன்க்ளூட் ஆகிருக்கு, இதான் வந்து பியூர் டான்ஸ் அப்படின்னு சொல்கிறாங்க. அப்புறமா சப்தம், இதில் என்னெல்லாம் இன்க்ளூட் ஆகுதுன்னா கெஸ்டர், காடை வந்து புகழ்ந்து ப்ரைஸ் பண்ணி ஆடுறது மாதிரி இருக்குது தான். அதுக்கப்புறமா ஜவாலி, இது வந்து ஷார்ட்டர் லவ் லிரிக்ஸ்,
ஃபாஸ்ட் டெம்போவில் பண்ணுறது தான் ஜவாலி. அதுக்கப்புறமா தில்லானா, இது வந்து என்னென்னா கன்க்ளூடிங் பார்ட்டு. இதில் வந்து ரிதமிக் மூமெண்ட் இருக்கும், அந்த டான்ஸோட கன்க்ளூடிங் பார்ட்டு தான் வந்து தில்லானா அப்படின்னு சொல்கிறோம். ஃபஸ்ட்டு பார்த்தோன்னா டான்ஸர்ஸ் வந்து முத்ரா வச்சுருப்பாங்கள, அந்த த்ரீ ஃபிங்கர்ஸை ஜாயின் பண்ணி வச்சுருக்கிறது. இதை எதை எதை சிம்பலைஸ் பண்ணுது அப்படின்னா ஓம், அந்த இதை சிம்பலைஸ் பண்ணுது அப்படின்ற சொல்கிறாங்க. அப்புறமா ஃபூட்டு வந்து ரவுண்டை டச் பண்ணியிருக்கோம். இவங்களோட வெயிட் வந்து ஈக்குவலாக டிஸ்ட்ரிபியூட் ஆகியிருக்கும் ஃபஸ்ட்டு பொசிஷன்லேயே அப்படின்னு சொல்கிறாங்க. அதுக்கப்புறமா அவங்களோட பாடி இதை பார்க்கும்போது ட்ரையாங்கிள் ஷேப்பில் இருந்தது மாதிரி இருக்கும் அந்த ஸ்ட்ரக்சர் அப்படின்னு சொல்கிறாங்க. கர்நாடிக் மியூசிக்கில் தான் இதை இந்த டான்ஸ் பண்ணுறாங்க. சான்ஸ்கிரிட், தமிழ், கன்னடா இந்த மாதிரி ட்ரெடிஷ்னல் லாங்குவேஜ்லலாம் பரதநாட்டியம் பண்ணுறாங்க. இதோட ஃபவுண்டர்ஸ் யார்லன்னா தஞ்சூர் குவாட்லெட்ஸ்ன்னு சொல்லுவோம், அந்த நாலு பேர்த்தையும், சின்னையா, பொன்னையா, வடிவேலு, சிவானந்தம். அதுக்கப்புறமா இதோட எக்ஸ்போனன்ஸ் யாருன்னு பார்க்கும்போது ருக்மிணி அருந்தாலே, இவங்க தான் வந்து பரதநாட்டியத்தை ரிவைவ் பண்ணியிருப்பாங்க 1930s. எப்படின்னா ஒரு அகாடமி ஸ்டார்ட் பண்ணியிருப்பாங்க கலாஷேத்ரான்ட்டு, 1936 ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க. அதுக்கப்புறமா நிறைய பேர் இருக்காங்க, பத்ம சுப்ரமணியம், யாமினி கிருஷ்ணமூர்த்தி, சோனல் மன்சிங், இதெல்லாம் இவங்கெல்லாம் வந்து எக்ஸ்போனண்ட்டாக இருக்காங்க. அப்புறமா செகண்ட் என்ன டான்ஸ்னால் குச்சிப்புடி. இது ஆந்திர பிரதேஷில் உள்ளது. அதில் வந்து ஒரு வில்லேஜோட நேம், அதை பேஸ் பண்ணி தான் இந்த நேம் வந்து இதுக்கு கொடுத்துருக்காங்க. குரூப் ஆஃப் மேல் ஆர்டிஸ்ட்டு தான் இதை பண்ணுறாங்க. வில்லேஜ் டு வில்லேஜ் வந்து மூவ் பண்ணுறாங்க அப்படின்ட்டு சொல்கிறாங்க. இந்த ஆர்டிஸ்ட்டை வந்து என்ன சொல்கிறாங்க அப்படின்னா பகவத்தாலு அப்படின்ட்டு இந்த ஆர்டிஸ்ட்டுக்கு நேம் கொடுத்துருக்காங்க. மெயினாக வந்து இதை பெர்ஃபார்ம் பண்ணுறது ஃபீமேல் தான், சோலோ ஆர்டிஸ்டாக தான் இருக்காங்க. இதோட தீம் பார்க்கும்போது பகவத் புராண பேஸ் பண்ணி தான் இந்த தீம் வந்து இருக்குது அப்படின்னா செக்குலர் தீமாக தான் இருக்குது. ப்ரீடாமினன்ஸாக வந்து ஸ்ரீநகர் ரசா, இதோட ப்ரீடாமினன்ஸ் அதாவது எரோட்டிக் தீமில் தான் இது இருக்குது அப்படின்ட்டு சொல்கிறாங்க. இதோட பிரின்சிபல் கேரக்டர்னு பார்க்கும்போது தாரு. இதில் ஆடக்கூடிய ஒவ்வொரு கேரக்டருமே வந்து அவங்களையே இன்ட்ரொடியூஸ் பண்ணுறதுக்காக தான் தாரு அப்படின்ட்டு சொல்கிறாங்க. தாருன்னா என்னென்னா ஒரு ஸ்மால் காம்போசிஷன் ஆஃப் டான்ஸ் தான். இது மூலம் மட்டும் அவங்களோட ஸ்கில்லு, அவங்களோட ஐடென்டிட்டியை வந்து காட்டுறதுக்காக இது யூஸ் பண்ணுறாங்க அப்படின்ட்டு சொல்கிறாங்க. ஃபஸ்ட்டு வந்து தாரு தான் பெர்ஃபார்ம் பண்ணுறாங்க அப்படின்னு. அப்புறமா இதில் லாஸ்யாவும் இருக்குது, தாண்டவ ஆஸ்பெக்ட்ஸும் இருக்குது குச்சிப்புடியில் அப்படின்னு. எலமெண்ட் ஆஃப் குச்சிப்புடின்னு பார்க்கும்போது டான்ஸு கூடிய ட்ராமா, சோலோ ஐட்டம்ஸ் இதெல்லாமே வந்து பெர்ஃபார்ம் பண்ணுறாங்க அப்படின்னு. இனி எலமெண்ட்ஸ்னு பார்க்கும்போது மண்டக்கா, சப்தம், இது என்னென்னா ஃப்ராகு, ஸ்டோரி ஆஃப் ஃப்ராகு அப்படின்னு சொல்கிறாங்க. அப்புறமா தரங்கம், டான்ஸர் வந்து அந்த அவரோட பாதத்தை வந்து பிராஸ் பிளேட்டில் வச்சு ஆடுறது தான், அந்த தலைக்கு மேலே பாட் ஆஃப் வாட்டர் அதையும் வச்சு பேலன்ஸ் பண்ணி ஆடுறது தான் அப்படின்னு. அப்புறமா கையில் வந்து தியாஸும் வச்சுருப்பாங்க, லேம்பையும் வச்சுருப்பாங்க அப்படின்னு. அதுக்கப்புறமா தால் சித்ரா நிருத்தியா, இதில் என்னென்னா அவங்க பாதத்தை வச்சு ஃப்ளோரில் வந்து ட்ரா பண்ணுறது தான் அந்த டான்ஸ்லேயே, அதுதான் வந்து இதை சொல்கிறாங்க. அதுக்கப்புறமா கர்நாடிக் மியூசிக் தான் இதில் வந்து ப்ளே பண்ணுறாங்க அப்படின்ட்டு. காஸ்டியூம்ஸ், ஆர்னமெண்ட்ஸ் எல்லாமே வந்து ஸ்ட்ரிக்டாக ஃபாலோ பண்ணுறாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. இதோட எக்ஸ்போனன்ஸ் யாரெல்லாம்னு பார்க்கும்போது யாமினி கிருஷ்ணமூர்த்தி, இரானி ரேக்மன் அப்படி நிறைய பேர் இருக்காங்க. இதோட குருஸ் யாரெல்லாம்னா வேம்பதி அண்ட் வேதாந்தம். இதில் இன்ஸ்ட்ருமெண்ட் என்னெல்லாம் யூஸ் பண்ணுறாங்கன்னா மிருதங்கம், வயலின், இதெல்லாம் வந்து காமனாக யூஸ் பண்ணக்கூடிய இன்ஸ்ட்ருமெண்ட்டு. அப்புறமா ஒடிசி, இது வந்து ரிலீஜியஸ் டான்ஸ் தான். இது யார் பேட்டர்னைஸ் பண்ணியிருக்காங்கன்னா சைனா கிங் காரவேலா, இவர் தான் இவரோட டைம் தான் பேட்டர்னைஸ் பண்ணியிருப்பாங்க. இதோட தீம் என்னென்னு பார்க்கும்போது ராதா கிருஷ்ணாவோட லவ், தசவதார், இதெல்லாம் வந்து ஜெகநாத் ஃபிலோசஃபி, இதெல்லாம் தீமாக இருக்குது அப்படின்னு. த்ரீ ஸ்கூல்ஸ் ஆஃப் ஒடிசி டான்ஸ் டெவலப்ட் அப்படின்னு சொல்கிறாங்க. ஃபர்ஸ்ட் என்னென்னா மஹரி, இது வந்து தேவதாசி ட்ரெடிஷனில் டெம்பிள் டான்ஸாக இருந்தது. அப்புறமா நார்த்தக்கி, இது வந்து ராயல் கோர்ட்டில் பண்ணக்கூடியது. அப்புறமா கோதிப்புவா, இது என்னென்னா யங் பாய்ஸ் வந்து ஃபீமேல் அட்டர்ஸ், ஃபீமேல் மாதிரி ட்ரெஸ் பண்ணிக்கிட்டு ஃபீமேல் ரோல் பண்ணுறது தான் இந்த கோதிப்புவா. அதுக்கப்புறமா இது வந்து பரதநாட்டியத்தை போலவே தான் இருக்குது. இதுலலாம் முத்ராலையும் எக்ஸ்ப்ரெஷன்லையும் பார்க்கும்போது பரதநாட்டியம் போல தான் இருக்குது அப்படின்னு. த்ரிபங்கா வந்து இதில் கான்செப்ட் ஆஃப் த்ரிபங்கா இதில் இன்வால்வ் ஆகியிருக்கு. அதாவது டிவிஷன் ஆஃப் பாடி இன்ட்டு த்ரீ பார்ட்ஸ், ஹெட்டு, பஸ்ட்டு, டார்சோ, இந்த மாதிரி ஷேப்பில் தான் இருக்குது அப்படின்ட்டு சொல்கிறாங்க. இதை வந்து மொபைல் ஸ்கல்ப்சர் அப்படின்ட்டும் இன்னொரு நேமும் கொடுக்குறாங்க அப்படின்னு சொல்கிறாங்க.
டான்சர்ஸ் என்ன பண்ணுறாங்கன்னா ஃப்ரெண்டு பேக்கு அப்புறமா சர்க்கிள் அந்த மாதிரிலாம் டான்ஸ் பண்ணுறாங்க அப்படின்ட்டு சொல்கிறாங்க. ஜியாமெட்ரிக்கல் ஷேப்பை வந்து ஃபார்ம் பண்ணுறாங்க அப்படின்ட்டு. மோஸ்ட் பியூட்டிஃபுல்லானது வந்து ஸ்பைரல் பேட்டர்ன் தான் அப்படின்னு சொல்கிறாங்க. அதுக்கப்புறமா ஃபைனல் ரிசல்ட்டுன்னு பார்க்கும்போது குவாலிட்டி நல்லாயிருக்கு, பெண்டு மூமெண்ட்ஸ் எல்லாமே வந்து இதில் நல்லாயிருக்கு அப்படின்ட்டு சொல்கிறாங்க. அதுக்கப்புறமா எலமெண்ட்ஸ் ஆஃப் ஒடிசி டான்ஸ்ன்னு பார்க்கும்போது மங்களச்சரண், இது வந்து என்னென்னா ஒரு சாங் தான், எஸ்பெஷலி ஆஃப் ஜாய் அப்படின்னு. அதுக்கப்புறமா பட்டுன் நிருத்யா, இது வந்து பியோர் டான்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். பல்லவி, இது வந்து கிரேசியஸ் மூமெண்ட், ஃபேஷியல் எக்ஸ்ப்ரெஷன்ஸ் இதெல்லாம் உள்ளது தான். அப்புறமா வந்து தரேஞ்ச்கம், இது என்னென்னா நிருத்யா தான், அது நிருட்டா ப்ளஸ்ஸு நாட்டியா இது ரெண்டும் சேர்ந்தது தான் நிருத்யா. நிருட்டான்னா என்னென்னா ஒன்லி மூமெண்ட்ஸ், நாட்டியானா ஃபேஷியல் எக்ஸ்ப்ரெஷன் இருக்கும். இது வந்து பியோர் நிருத்யா அப்படின்னு சொல்கிறாங்க, நிருத்தா அப்படின்னு சொல்கிறாங்க. மோக்ஷா, இது வந்து கன்க்ளூடிங் ஐட்டம்ஸ், டான்ஸ் ஆஃப் லிபரேஷன், இது வந்து ஜாயஸ் மூமெண்ட்டில் தான் இது பண்ணுறாங்க அப்படின்னு. ஃபேமஸ் எக்ஸ்பீரியன்ஸ்னு பார்க்கும்போது சோனல் மன்சிங் அப்படி நிறைய பேர். கொஞ்சம் இதோட குருஸுக்கு கலிச்சரம் பட்நாயக் அப்படின்னு ரெண்டு நேம் கொடுத்துருக்காங்க. அப்புறமா கதகளி, இது கேரளாவோடது. கதானா ஸ்டோரி, கலினா ட்ராமா. தீம் என்னென்னா டெம்பிள் டான்ஸ் தான், மைத்தலாஜிக்கல் பேஸ் பண்ணி தான், ராமாயணம் மகாபாரதம் வேதாஸ் அதை பேஸ் பண்ணி தான் இருக்கும். இது என்னென்னா காடுக்கும் ஈவில் அதுக்குமான எட்டர்னல் கான்ஃப்ளிக்டை தான் வந்து சொல்கிறாங்க அப்படின்ட்டு கொடுத்துருக்காங்க. மோஸ்ட்லாம் வந்து இது குரூப் டான்ஸாக தான் இருக்கும் அப்படின்ட்டு. ஐப்ரோஸ் மூமெண்ட் எல்லாமே வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட் ரோலாக ப்ளே பண்ணுது, எமோஷன்ஸும் இம்பார்ட்டண்ட் இதில் அப்படின்ட்டு. அப்புறமா கலர்ஃபுல்லாக எலாபரேட்டான ஃபேஷியல் மேக்கப் வச்சு யூஸ் பண்ணுறாங்க இதுக்கு. அப்புறம் ஹெட் கியர், தலையில் வந்து ஒரு இது வச்சுருப்பாங்கள்ல அதுதான். அதுக்கப்புறமா க்ரீன் ஃபேஷியல் மேக்கப் தான் யூஸ் பண்ணுறாங்க. இது எதை இண்டிகேட் பண்ணுதுன்னா மொபிலிட்டி, டிவைனிட்டி, விர்ச்சூ அதை இண்டிகேட் பண்ணுது அப்படின்னு. அப்புறமா ரெட் பேச்சஸ், இது எதை யூஸ் இண்டிகேட் பண்ணுதுன்னா ராயல்ட்டியாக இண்டிகேட் பண்ணுது அப்படின்னு. பிளாக் ஃபேஷியல் மேக்கப்பு ஈவில் வந்து ரிஃப்ளெக்ட் பண்ணுது அப்படின்ட்டு சொன்னாங்க. ஓப்பன் ஏர் ஸ்டேஜில் தான் பெர்ஃபார்ம் பண்ணுறாங்க, கோர்ஸ் மேட்லாம் யூஸ் பண்ணுறாங்க அப்படின்ட்டு. அதுக்கப்புறமா இதில் வந்து லைட்டிங் யூஸ் பண்ணியிருப்பாங்க, இது பிராஸ் லேம்பில் பண்ண லைட்டிங்ஸ்லாம் யூஸ் பண்ணியிருப்பாங்க அப்படின்ட்டு சொல்கிறாங்க. நைட்டில் ஸ்டார்ட் ஆகி டான் டைம் தான் வந்து இது எண்ட் ஆகுது அப்படின்னு சொல்கிறாங்க. இதில் வந்து எந்த ஒரு ப்ராம்ப்ட்ஸ் இல்லை, அதாவது டான்சர்ஸ் வந்து அவங்களோட டான்ஸை மேனிப்புலேட் பண்ணுறதுக்காக யூஸ் பண்ணக்கூடிய ஆப்ஜெக்ட் இதெல்லாம் இதில் யூஸ் பண்ணலை அப்படின்னு சொல்கிறாங்க. இதோட இட் ரெக்வஸ்ட் கண்ட்ரோல் ஆஃப் பாடி அண்ட் எமோஷன்ஸ் அப்படின்னு சொல்கிறாங்க. கர்நாடிக் மியூசிக் தான் இதில் வந்து ப்ளே பண்ணுறாங்க. பத்ரகாளி தீம் தான் பாப்புலராக இருக்குது. தாண்டவா ஆஸ்பெக்ட் தான் வந்து ப்ரிடாமினாக இருக்குது அப்படின்ட்டு சொல்கிறாங்க. மேல் ஆர்டிஸ்ட்டு தான் ஜென்ரலாக இது பண்ணுறாங்க, ஆனால் இப்போ பார்க்கும்போது ஃபீமேலும் ஃபீமேல் ஆர்டிஸ்ட்டும் பண்ணுறாங்க அப்படின்னு. இதுக்கு எக்ஸ்போனன்ட் யாருன்னா காலமந்தலம், கோபி, முரளி அப்படின்னு ரெண்டு பேர் சொல்கிறாங்க. குரு யாருன்னா குஞ்சு குருப் அப்படின்ட்டு சொல்கிறாங்க. அதுக்கப்புறமா மோகினி ஆட்டம், இதுவும் கேரளா தான். மோகினினாலே பியூட்டிஃபுல் விமன், ஆட்டம்னா டான்ஸு அப்படின்னு சொல்கிறாங்க. ஃபீமேல் ஆர்டிஸ்ட் தான் பண்ணுறாங்க, சோலோ டான்ஸாக தான் இருக்குது. இது வந்து லாஸ்ட் ஆஸ்பெக்ட் ப்ரீடாமினன்ஸாக இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. தீம் என்னென்னா லவ் அண்ட் டிவோஷன், லார்டு கிருஷ்ணா, லார்டு விஷ்ணு அது அவருக்கு லவ் அண்ட் டிவோஷன் அந்த ரிலேட்டடாக தான் பாடுறாங்க அப்படின்ட்டு, சாரி டான்ஸ் பண்ணுறாங்க. ஒரிஜினேட்டட் எங்கேருந்து ஒரிஜினேட் ஆயிருக்குன்னா டெம்பிள்ஸ்லேருந்து தான் ஒரிஜினேட் ஆயிருக்கு. கதகளி பரதநாட்டியத்துலேருந்து ஃபீச்சர்ஸ்லாம் இது பாரோ பண்ணியிருக்கு. இந்த கிரேஸ் இதெல்லாம் வந்து பரதநாட்டியத்துலேருந்துலாம் பாரோ பண்ணியிருக்கு அப்படின்னு சொல்கிறாங்க. கிரேஸ் வந்து பரதநாட்டியத்துலேருந்து, விகரை வந்து கதகளியிலருந்தும் பாரோ பண்ணியிருக்கு அப்படின்னு சொல்கிறாங்க. காஸ்டியூம்ஸ் ஜென்ரலாக ஒயிட்டாக இருக்குது அப்படின்ட்டு கர்நாட்டிக் மியூசிக்கை ப்ளே பண்ணுறாங்க. அப்புறமா கிங் ஆஃப் ட்ராவாங்கூர், இவர் வந்து நிறைய கான்ட்ரிபியூட் பண்ணியிருக்க அந்த டான்ஸோட வளர்ச்சிக்காக அப்படின்னு சொல்கிறாங்க. இது வந்து காம்பினேஷன் ஆஃப் நிருத்யா அண்டு நாட்டியா, இந்த ரெண்டும் சேர்ந்தது தான் அப்படின்ட்டு சொல்கிறாங்க. இதோட எக்ஸ்போனன்ட் யாருன்னா மாதவி அம்மா, இப்படி ரெண்டு நேம் கொடுத்துருக்காங்களா. அடுத்த வந்து மணிப்பூர் டான்ஸ், இது எங்கே மணிப்பூர், லார்ட் சிவா அண்ட் பார்வதி இவங்க வந்து மணிப்பூர் வேலியில் வந்து டான்ஸ் பண்ணுறது மாதிரி அப்படின்னு சொல்கிறாங்க. இதில் உள்ள லோக்கல் பீப்புளை எப்படி சொல்கிறாங்கன்னா காந்தர்வா அப்படின்னு சொல்கிறாங்க. அதுக்கப்புறமா இவங்க வந்து அந்த மணி செலஸ்டியல் லைட் அதிலிருந்து வரக்கூடிய இதில் தான் வந்து டான்ஸ் பண்ணுறாங்க, சர்பண்டோட ஹெட்டில் பண்ணுறது மாதிரி அப்படின்ட்டு சொல்கிறாங்க. இது வந்து பக்தியை எம்ஃபசைஸ் பண்ணது அப்படின்ட்டு சொல்கிறாங்க.
இதனோட இம்பார்ட்டன்ட் கான்செப்ட் என்னென்னா ராஸ்லீலா, இது வந்து டான்ஸ் ஆஃப் டிவைன் லவ் தான் இதனோட இம்பார்ட்டன்ட் கான்செப்டாக இருக்குது. ரெண்டுமே இருக்குது, தாண்டவா லாஸ்டி ஆஸ்பெக்டில் ரெண்டுமே இருக்குது, ஆனால் லாஸ்டியாக தான் வந்து ப்ரிடாமினாக இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. ஸ்லோ கிரேசியஸ் மூமெண்ட்டில் தான் இது இருக்குது. இதோட தீம் பார்க்கும்போது ரிலீஜியஸ் தீம் தான், பேஸ்ட் ஆன் லைஃப் ஆஃப் விஷ்ணுவை பேஸ் பண்ணி தான் இருக்குது அப்படின்ட்டு. அதுக்கப்புறமா ஹேண்டு நீ பொசிஷன்லாம் பொசிஷனுக்கு வந்து நல்லா ஃபோக்கஸ் கொடுக்காங்க, ஆனால் ஃபேஷியல் மூமெண்ட்டுக்கு அந்த மாதிரி ஃபோக்கஸ் இல்லை அப்படின்னு சொல்கிறாங்க. அதுக்கப்புறமா பங்கு, இது என்னென்னா பெர்கஷன் இன்ஸ்ட்ருமெண்ட், ட்ரம் போல் உள்ளது, இதுதான் வந்து கிரேட் இன்ஸ்ட்ருமெண்ட்டாக இதில் யூஸ் பண்ணுறாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. அதுக்கப்புறமா பாடியை வந்து கர்வாட்டு இது பண்ணி 8 ஷேப்பில் வந்து வளைச்சி வச்சுருக்காங்க. இந்த முத்ராவை என்ன சொல்கிறாங்க அப்படின்னா நாகபந்தா முத்ரா அப்படின்னு சொல்கிறாங்க. அதனால் இப்படி 8 ஷேப்பில் இருக்கிறதுனால பாதம் வந்து ஃபீட் வந்து அங்கங்கேயா போகலை, ஒரே மாதிரி தான் இருக்குது அந்த மாதிரி சொல்கிறாங்க. அதுக்கப்புறமா ரபீந்திரநாத் தாகூர் வந்து இதை ப்ரொமோட் பண்ணுறதுக்காக சாந்தி நிகேதனில் இந்த டான்ஸ் வந்து ப்ரொமோட் பண்ணுறதுக்காக நிறைய ஸ்டெப்ஸ்லாம் எடுத்திருக்காரு அப்படின்ட்டு. ஃபாதர் ஆஃப் மணிப்பூர் டான்ஸ் யாருன்னா கர்த்தா மகாராஜ் அப்படின்னு இதோட எக்ஸ்போனன்ஸ் வந்து ரெண்டு மூணு நேம் கொடுத்துருக்காங்க. ஜென்ரலாக வந்து இது குரூப் டான்ஸாக தான் இருக்குது. அப்புறமா 7th பார்க்கும்போது கதக், இது வந்து யூபியில் உள்ளது, இது வந்து பரதநாட்டியத்தை போல தான் சிம்லராக இருந்திருக்கு. அதுக்கப்புறமா லேட்டராக முகல்ஸோட இன்ஃப்ளூயன்ஸ்னால இது வந்து கோர்ட் என்டர்டெயின்மெண்ட்டுக்காக இந்த டான்ஸ் வந்து பண்ணப்பட்டிருக்கு அப்படின்னு சொல்கிறாங்க. கதக் வந்து பாவா ராகா தாளம் இது எல்லாத்தையுமே பேஸ் பண்ணி தான் இருக்குது அப்படின்ட்டு. அப்புறம் இதோட ஸ்பெஷல் ஃபீச்சர்ஸ் என்னெல்லாம்னு பார்க்கும்போது வந்து ஸ்பான்டைனியட்டாக இருக்குது, ஸ்பான்டைனியட்டாக அதாவது ஸ்பான்டைனியஸாகவே இருக்குது அப்படின்ட்டு. யூனிஃபார்மிட்டிக்கு ஃப்ரீடம் கொடுத்துருக்காங்க அப்படின்ட்டு. இதனால் அதோட இன்னோவேஷன் நிறைய கொண்டு வரலாம், அதை வந்து இம்ப்ரூவ் பண்ணதுக்கு சான்ஸ் நிறைய கொடுத்துருக்காங்க அப்படின்ட்டு சொல்லியிருக்காங்க. அதுக்கப்புறமா இதில் வந்து வேரியஸ் கரனாஸ் வந்து யூஸ் பண்ணியிருக்காங்க. கரனாஸ் அந்த மியூசிக்லேயே பார்த்தோம்ல கரனாஸ்னால் என்னன்ட்டு. அதுக்கப்புறமா இதுக்கு எக்ஸாம்பிள் என்னென்னா எந்த இடத்துலலாம் ஃபேமஸாக இருக்குது, ஜெய்ப்பூர் லக்னோ அதிலலாம் இது வந்து ஃபேமஸாக இருக்குது, அதில் இருக்கக்கூடிய கரனாஸ்லாம் சொல்லியிருக்காங்க. அப்புறமா நீஸ் எல்லாமே வந்து பெண்ட் ஆகாமல் ஃப்ளெக்ஸ்டாக தான் இருக்குது அப்படின்ட்டு சொல்கிறாங்க. ஃபுட் ஒர்க்குக்கு வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ஸ் இருக்குது அப்படின்ட்டு. ஹிந்துஸ்தானி மியூசிக்னால் இதில் ப்ளே பண்ணுறாங்க. இதோட தீம் பார்க்கும்போது ராதா அண்டு கிருஷ்ணா தான் இதோட தீமாக இருந்திருக்கு. இனிஷியலாக சோலோ டான்ஸாக தான் இருந்திருக்கு, அப்புறமா தான் குரூப்ஸாக வந்து பாடுறாங்க அப்படின்ட்டு, குரூப்ஸாக டான்ஸ் பெர்ஃபார்ம் பண்ணுறாங்க அப்படின்ட்டு சொல்கிறாங்க. ஃபண்டமெண்டலாக இது வந்து ஃபீமேல்ஸ் பண்ணியிருக்காங்க, இப்போ மேல்ஸும் கூட பண்ணுறாங்க அப்படின்னு. எலமெண்ட்ஸ் ஆஃப் கதக்னு பார்க்கும்போது ஆனந்த், இது வந்து டான்ஸர்ஸ் வந்து ஸ்டேஜுக்கு என்டர் ஆகிறது. தாட், இதில் வந்து சாஃப்ட் அண்ட் வேரியடு மூமெண்ட் இருக்குது. தோடா, இது வந்து பியோர் ரிதமிக் பியூட்டியை வந்து இண்டிகேட் பண்ணுது. அப்புறமா வந்து பதந்த், இதில் பதந்த் இதில் வந்து காம்ப்ளிகேட்டடான டான்ஸஸ்லாம் பண்ணி காட்டுறாங்க. அதுக்கப்புறமா ஜுகல் பந்தி, இது வந்து காம்படிட்டிவ் பிளே பிட்வீன் டான்ஸர் அண்ட் தப்லா பிளேயர், டான்ஸ் ஆடுறவங்களுக்கும் மியூசிக்கல் இன்ஸ்ட்ருமெண்ட் வாசிக்கிறவங்களுக்குமான ஒரு காம்படிஷன் மாதிரி இருக்குது, யார் நல்லா பண்ணுறாங்க அப்படின்ட்டு. அப்புறமா க்ரமல்யா, இதான் வந்து கன்க்ளூடிங் ஐட்டம் அப்படின்னு, இதுவும் ஃபாஸ்ட் ஃபுட் ஒர்க் இதில் வந்து இருக்குது அப்படின்னு. இதுவும் லாஸ்டே ஆஸ்பெக்ட்ஸ் ப்ரிடாமினாக இருக்குது அப்படின்னு. சம் கதக்ஸை எப்படி சொல்கிறாங்கன்னா கத்பவா அப்படின்னு சொல்கிறாங்க. இது வந்து வித்தவுட் சாண்டிங் எதுவுமே, சாண்டிங் சிங்கிங் எதுவுமே இல்லாமல் இருக்குது அப்படின்னு. ஃபேமஸ் எக்ஸ்போனண்ட் யாருன்னா ரெண்டு மூணு நேம் கொடுத்துருக்காங்களா. அதுக்கப்புறமா சத்ரியா, இது வந்து அஸ்ஸாமில் உள்ளது, இது வந்து கிளாசிக்கல் டான்ஸாக வந்து சங்கீத் நாடக அகாடமி 2000ல தான் இது வந்து ரெகக்னைஸ் பண்ணியிருக்காங்க. ஃபஸ்ட்டு வந்து மேல் தான் பண்ணிட்டு இருந்திருக்காங்க, அவங்கள தான் வந்து பக்கோட்ஸ் அப்படின்னு சொல்கிறோம். அதுக்கப்புறமா இதை டெய்லி ரிச்சுவல்ஸ்லேயும் ஒரு பார்ட்டாக மாறிட்டு அப்படின்ட்டு சொல்கிறாங்க. இதில் வந்து மொனாஸ்ட்ரீஸ் என்ன சொல்ல, மொனாஸ்ட்ரீஸை வந்து சத்ராஸ் அப்படின்ட்டு நேம் கொடுத்துருக்காங்க. ட்ரெடிஷ்னலாக மேல்ஸ் வந்து குரூப் பாட்டு பண்ணாங்க, மேல்ஸ் பண்ணியிருக்காங்க, இப்போ வந்து போத் ஃபீமேல் மேல் அண்ட் ஃபீமேல் ரெண்டு பேருமே பண்ணுறாங்க அப்படின்ட்டு சொல்கிறாங்க. வைஷ்ணவ் சேர்ந்து சங்கர் தேவா இவர் தான் வந்து 15th செஞ்சுரியில் இதை ப்ரொமோட் பண்ணியிருக்காரு. இதில் என்ன இன்ஸ்ட்ருமெண்ட்லாம் யூஸ் பண்ணுறோம்னா கோல் ஃப்ளூட் இதெல்லாம் வந்து இதில் யூஸ் பண்ணுறோம் அப்படின்ட்டு. அதுக்கப்புறமா இதுக்கு காஸ்ட்யூம்ஸ் எந்த இதில் மேக் பண்ணுறாங்கன்னா அசாமி சில்க், அது பட்டு, அந்த பட்டில் தான் இதை வந்து மேக் பண்ணுறாங்க. தாண்டவா லாசியா ஃபார்ம்ஸ் ரெண்டுமே இதில் இருக்குது அப்படின்னு. அதுக்கப்புறமா இது கூட இதோட எக்ஸ்போனன்ட் யாரெல்லாம் கொடுத்துருக்காங்களா, பாப்புராம் பர்யாபன் அத்தாய் ரெண்டு நேம் கொடுத்துருக்காங்க, அதை பார்த்துக்கோங்க. ஃபோக் டான்ஸஸ் 5 கிளாஸிஃபிகேஷனில் இருக்குது, ஆக்குபேஷனல் சீசனல் மார்ஷியல் டிவோஷனல் ரிச்சுவலிஸ்டிக்.
இது வேரியஸ் ரிலீஜியனுக்கும் வேரியஸ் கல்ச்சருக்கும் வந்து வேறு வேறு மாதிரி இருக்குது அப்படின்ட்டு சொல்கிறாங்க. இதுக்கு கைட் பண்ணுறது சாங்ஸ் தான், சாங்ஸ் மூலமாக தான் நேச்சரை வந்து குளோரிஃபை பண்ணி டான்ஸ் பண்ணுறாங்க அப்படின்ட்டு சொல்கிறாங்க. ட்ரெடிஷ்னல் ஆக்குபேஷனையும் டிவோஷன் டு த டீட்டெயில்ஸ் இதையும் வந்து இது எக்ஸ்ப்ரெஸ் பண்ணுது அப்படின்னு சொல்கிறாங்க. அப்புறமா ஒவ்வொன்றா பார்ப்போம். ஃபஸ்ட் வந்து பங்க்ரா, இது பஞ்சாப்லோட டான்ஸு. இதில் வந்து என்ன மியூசிக்கல் இன்ஸ்ட்ருமெண்ட்லாம் யூஸ் பண்ணுறாங்கன்னா தப்லா, தொலு, சிம்தா அப்படின்னு நிறைய மியூசிக்கல் இன்ஸ்ட்ருமெண்ட் யூஸ் பண்ணுறாங்க. வெட்டிங் டைமும் சோஷியல் ஃபெஸ்டிவல் டைமும் இது பண்ணுறாங்க இந்த டான்ஸு. அப்புறமா கர்பா, இது குஜராத்தில் உள்ளது, விமன் தான் இதை வந்து பண்ணுறாங்க. அதாவது ஒரு காடஸ் அம்பா இருக்காங்க, அவங்களுக்கு முன்னாடி டெம்பிளில் பண்ணுறது தான் இந்த டான்ஸு. அப்புறமா இதில் என்ன பண்ணுறாங்கன்னா ரிதமிக்காக கிளாப் பண்ணி சர்க்குலர் மோஷனில் சுற்றி வராங்க. எந்த டைம்லலாம் நவராத்திரி ஹோலி டைம்லலாம் இந்த டான்ஸ் பண்ணுறாங்க. இந்த நேம் வந்து எதுலேருந்து டிரைவ் பண்ணியிருப்பாங்கன்னா கற்ப தீபம், அதாவது சாங்டமில் டெம்பிள் சாங்டமில் பாட்டில் லைட் லேம்ப் எரிஞ்சிட்டே இருக்கும், அதில் தான் அந்த நேம்லேருந்து தான் இந்த நேமை வந்து டிரைவ் பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்கிறாங்க. பிஹு, இது அஸ்ஸாமில் உள்ள டான்ஸு. இதில் ரீஜ்னல் ஃபெஸ்டிவல் ஒன்று இருக்குது, இந்த பிஹு ரீஜ்னல் ஃபெஸ்டிவல், அந்த டைம் தான் இந்த டான்ஸ் பண்ணுறாங்க. இதில் என்னென்னா பிரிஸ்கான டான்ஸ் மூமெண்ட் இருக்குது அப்படின்னு, மென் விமன் ரெண்டு பேருமே பண்ணுறாங்க. காஸ்ட்யூம் வந்து ட்ரெடிஷ்னலான கார்மெண்ட்ஸ் தான் யூஸ் பண்ணுறாங்க அப்படின்ட்டு. அதுக்கப்புறமா சாவ், இது ஈஸ்டர்ன் இந்தியாவில் பண்ணக்கூடிய டான்ஸு, மார்ஷியல் டான்ஸ் தான். மேல் வந்து மாஸ்க் வியர் பண்ணி டான்ஸ் பண்ணுறாங்க. வெஸ்ட் பெங்கால், ஒரிசா, ஜார்க்கண்டில் பண்ணுறாங்க. இதில் வந்து 3 ஸ்கூல்ஸ் இருக்குது, செராய்கேலா இது ஜார்க்கண்டில், புருலியா பெங்கால், மயூர் பாஞ்ச் இது வந்து ஒரிசாவில் உள்ளது. சாயா அப்படிங்கிற ஒரு வேர்ட்லருந்தான் டிரைவ் பண்ணியிருக்காங்க, சாயானா ஷேடோ மாஸ்க் அப்படின்ட்டு சொல்கிறாங்க. இதோட தீம் என்னென்னா என்னலானா ராமாயணம், மகாபாரத, புராணாஸில் இருந்து தான் இதை தீம், இந்த தீம் பேஸ் பண்ணி தான் டான்ஸ் பண்ணுறாங்க. அப்புறமா பதயானி, இது கேரளாவில் உள்ளது, ரீஜ்னல் டெம்பிள் ஃபெஸ்டிவல் தான். இதில் வந்து மெயின் சென்டர்ஸ்னு கேரளாவில் உள்ள கொஞ்சம் டிஸ்ட்ரிக்ட் கொடுத்துருக்காங்க. மாஸ்க் வந்து வேரியஸ் ஷேப்பில் வந்து வியர் பண்ணுறாங்க அப்படின்னு. அப்புறமா கௌர், இது வந்து மத்திய பிரதேச பஸ்தார் டிஸ்ட்ரிக்டில் பண்ணக்கூடிய டான்ஸு, மேரேஜ் டைம் தான். இதுக்கு மீனிங் என்னென்னா ஃபெரோசியஸ் பைசன் அப்படின்ட்டு மீனிங். இதை என்ன பண்ணுறாங்கன்னா ஹார்ன் இல்லைன்னா ட்ரம்ப்லெட் யூஸ் பண்ணி டான்ஸுக்கு டான்ஸ் பண்ணுறதுக்கு எல்லாத்தையும் கூப்பிட்றாங்க. மென் அண்ட் விமன் தான் இதை பண்ணுறாங்க, ரெண்டு பேருமே இதை டான்ஸ் பண்ணுறாங்க. காஸ்ட்யூம் பார்க்கும்போது தலையில் வந்து ஸ்ட்ரிங்ஸ் வச்சு டெக்கரேட் பண்ணியிருப்பாங்க. அப்புறமா ப்ளம்ஸ் ஆஃப் பீகாக் இதுவும் வந்து யூஸ் பண்ணியிருக்காங்க காஸ்ட்யூம் மட்டும் அப்படின்ட்டு. விமன் இது மென்னு ஃபஸ்ட்டு மென்னுக்கு பண்ணிடுறது, விமனுக்கு என்னெல்லாம் பண்ணுறாங்கன்னா நெக்லஸ்லாம் விமன் வியர் பண்ணியிருக்காங்க அப்படின்ட்டு. மென் வந்து ட்ரம்ஸ் அடிச்சுட்டே சர்க்கிள் மூமெண்ட்டில் வருவாங்க, சர்க்குலர் மூமெண்ட்டில் வருவாங்க அப்படின்ட்டு. இது வந்து நிறைய டான்ஸிங் பேட்டர்ன்ஸை வந்து க்ரியேட் பண்ணுது அப்படின்னு சொல்கிறாங்க. மூமெண்ட் ஆஃப் பைசன் போல் இது இருக்குது அப்படின்னு. அப்புறமா அடுத்து என்னென்னா ஜோமர், இது வந்து பஞ்சாப் ஹார்வெஸ்ட் சீசன் டைம் பண்ணுறது, ஸ்லோவான ரிதமிக்கான ஒரு டான்ஸ் அப்படின்னு சொல்கிறாங்க. இதோட கண்டென்ட் என்னென்னா லவ் அண்ட் எமோஷனே தான் தீமாக இருக்குது, சர்க்குலர் மோஷனில் வந்து பெர்ஃபார்ம் பண்ணுறாங்க அப்படின்ட்டு சொல்கிறாங்க. சாங்கோட டியூனுக்கு ஏற்றபடி பண்ணுறாங்க. அப்புறம் கும்மி, இது தமிழ்நாட்டு விமன் தான் பண்ணுறது, டெம்பிள் ஃபெஸ்டிவல்லும் பொங்கல் டைமும் இது பண்ணுறாங்க, சர்க்குலர் மோஷனில் தான் கிளாப் பண்ணிட்டு வருவாங்க. ஒரு லேடி வந்து அந்த சாங் வந்து கைட் பண்ணுவாங்க, மற்றவங்க அதை சுற்றி எப்படி வர்றது தான். அப்புறமா தெருக்கூத்து, இது தமிழ்நாடு தான், வில்லேஜில் உள்ள ஜங்ஷனில் வில்லேஜ் ஃபெஸ்டிவலுக்காக பண்ணுறது, மென் அண்ட் விமன் ரெண்டு பேருமே பண்ணுறாங்க. அப்புறம் மயிலாட்டம், இதுவும் தமிழ்நாடு தான், இதுவும் டெம்பிளில் ஏதாவது ஃபங்க்ஷன் இருந்துச்சுன்னா பெர்ஃபார்ம் பண்ணுறது தான். இதில் வந்து காலில் வந்து வுட்டு அட்டாச் பண்ணி விட்டுருப்பாங்க, இவங்க பாடி வந்து ஃபுல்லாகவே பீகாக் மாதிரி ட்ரெஸ் பண்ணியிருப்பாங்க. அப்புறமா யக்ஷகனா, இது கர்நாடகா, இது வந்து மியூசிக்கல் டான்ஸ் ட்ராமா, ராமாயணம் மகாபாரதான் தீமாக இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. காடு விஷ்ணுவை வந்து ப்ரைஸ் பண்ணி டான்ஸ் பண்ணுறாங்க. இம்பார்ட்டண்ட் வந்து ஃபுட் ஒர்க்குக்கு தான் இம்பார்ட்டண்ட் இருக்குது, ஹேண்ட் கெஸ்டர் வந்து சுத்தமாக இல்லை, ஆப்சண்ட்டாக தான் இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. காஸ்ட்யூம் பார்க்கும்போது ரெட் அண்ட் எல்லோ கலரில் இருக்குது அப்படின்ட்டு சொல்கிறாங்க. சன்செட் டைம் தான் இது ஸ்டார்ட் பண்ணுறாங்க. அந்த ஆக்டர் வந்து ஸ்டேஜுக்கு வர்ற வரைக்கும் ட்ரம்ஸு பண்ணிகிட்டே இருக்காங்க, ட்ரம்ஸ் அடிச்சுட்டே இருக்காங்க அப்படின்னு சொல்கிறாங்க. இது வந்து இந்தியன் எபிக்ஸ் புராணா சொல்ல ஸ்டோரியை வந்து டெபிக் பண்ணுது அப்படின்ட்டு. அப்புறமா பாவை, இது குஜராத்து, மோஸ்ட் கலர்ஃபுல் ஸ்கில்ஃபுல்லான
ஏழு பாட்டு அதுதான் வந்து ஃபோக் டான்ஸில் இருக்குது அப்படின்ட்டு சொல்கிறாங்க. அந்த ஏழு பாட்டு யூஸ் பண்ணி தான் டான்ஸ் பண்ணுறாங்க. அப்புறமா தாண்டியாராஸ் இது குஜராத்து யங் பீப்புள் வந்து சர்க்கிள் ஆட்டு மூமெண்ட் நடக்குது. இது வந்து இமேஜினரி சர்க்கிள், தாண்டியா ஸ்டிக் அடிச்சுட்டு வந்து இமேஜினரி சர்க்கிளில் வந்து மூவ் பண்ணி டான்ஸ் பண்ணிகிட்ருக்காங்க அப்படின்ட்டு. அப்புறமா தமாசா இது மகாராஷ்டிரா 18th செஞ்சுரியில் என்டர்டைன்மெண்ட்டாக இது இருந்திருக்கு. இதோட நேம் வந்து எந்த வேர்ட்லேருந்து டிரைவ் பண்ணியிருக்கோம்னா ஸ்பெக்டாக்கிள் அப்படிங்கிற பெர்ஷியன் வேர்ட்லேருந்து தான். இதை பேட்டர்னைஸ் பண்ணது வந்து மராத்தா ரூலர்ஸ். அப்புறமா வந்து குடியாட்டம் இது கேரளா. இது வந்து சான்ஸ்கிரிட் தியேட்டர் ட்ரெடிஷன். 2000 இயர்ஸுக்கு அந்த 2000 இயர்ஸாகவே இது இருந்துகிட்ருக்கு அப்படின்ட்டு. இதில் நாட்டிய சாஸ்திரால இருக்கக்கூடிய அந்த ரூல்ஸ் எல்லாமே வந்து ஃபாலோ பண்ணுறாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. அப்புறமா ஓட்டம் துள்ளல் இது வந்து கதகளியை போல தான். இதை தான் வந்து புவர் மேனோட கதகளி அப்படின்னு சொல்கிறோம். சோலோ டான்ஸ் தான், சிம்பிளிசிட்டியாக இருக்குது, ஹியூமர்ஸாக இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. அப்புறமா வந்து காவடி ஆட்டம் இது தமிழ்நாடு தான். கரகம் அந்த யூஸ் பண்ணியிருப்போம் கரகம் சொல்லுவோம்ல, டெம்பிள் டான்ஸ். அப்புறமா தும்மி இது வந்து தமிழ்நாடு தான், ஹார்ஸ் டான்ஸு. அப்புறமா ரூஃப் இது ஜம்மு அண்ட் காஷ்மீர். ஹார்வெஸ்ட் டைம் விமன் பெர்ஃபார்ம் பண்ணுறது. அப்புறமா ஹைதக் இதுவும் ஜம்மு அண்ட் காஷ்மீர். இதோட தீம் என்ன, ஜாய் அண்ட் லவ் தான். அப்புறமா கீதா இது வந்து பஞ்சாப்ல உள்ளது, விமன் வந்து ஹார்வெஸ்ட் டைம் பண்ணுறது. சாம் இது அருணாச்சல் பிரதேஷில் உள்ளது, மாஸ்க் வியர் பண்ணியிருப்பாங்க, ரிச்சுவல் டான்ஸ் அப்படின்னு சொல்கிறாங்க. ராஸ் டான்ஸ் இது மணிப்பூர். மகாராஸ் நித்யாராஸ் அப்புறமா வசந்தாராஸ் அப்படின்னு மூணுன்னு இருக்குது. எந்த டை இது யாருக்காகனா ஸ்ரீ கிருஷ்ணாவோட லைஃப்பை வந்து டெபிக் பண்ணுது அப்படின்ட்டு சொல்கிறாங்க. அப்புறமா புங்சோலம் இது மணிப்பூர், ட்ரம்ஸ் வச்சு டான்ஸ் பண்ணுறாங்க. மிருதங்கம்லாம் வாசிக்கிறாங்க அப்படின்ட்டு, எனர்ஜெட்டிக் மூமெண்ட் ஆடினா டான்ஸ் நடக்குது அப்படின்ட்டு சொல்கிறாங்க. அப்புறமா ஜாத்ரா இது வந்து வெஸ்ட் பெங்கால், பக்தி மூமெண்ட்டோட ரிசல்ட்டு அப்படின்ட்டு இந்த டான்ஸ் வந்து சொல்லலாம். டிவோட்டி ஆஃப் கிருஷ்ணா என்ன பண்ணுறாங்கன்னா யாத்திரா போகிறாங்க, ஹோலி பிளேசஸ்க்கெலாம் யாத்திரா போகிறாங்க, பாடிக்கிட்டும் டான்ஸ் பண்ணிக்கிட்டும் போகிறாங்க அப்படின்ட்டு. அப்புறமா பவுல் இது வந்து வெஸ்ட் பெங்கால், இதில் வந்து சகஜியா செக்ட்ன்னு ஒன்று இருக்காங்க. இவங்க வந்து பெங்காலில் உள்ள தாந்திரிக் செக்ட். இவங்க தான் ஒரு வீக்குக்கு ஒரு ஃபெஸ்டிவல் வச்சு ஒரு 1 வீக் போல் நடக்கும் போல் வீக் லாங் ஃபெஸ்டிவல் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அந்த மாதிரி ஃபெஸ்டிவல் வச்சு இந்த டான்ஸ் பண்ணுறாங்க. அப்புறமா சர்க்குலா இது வந்து யூபி. இதில் என்னென்னா வுட்டன் பிரமிடு வந்து ஹெட்டில் வச்சுருக்காங்க. அதில் வந்து 108 ஆயில் லேம்ப்ஸ் இருக்குது, இதை வச்சு பேலன்ஸ் பண்ணி ஆடுறது தான். அப்புறமா லார்டு கிருஷ்ணாவோட சாங்ஸ் தான் இதில் வந்து யூஸ் பண்ணியிருப்பாங்க அப்படின்ட்டு. அதுக்கப்புறமா இது வந்து எப்போ நடக்கும் அப்படின்னா ஹோலி முடிஞ்சு 3வது நாளில் தான் நடக்கும். ஏன்னா இந்த டைம் தான் வந்து ராதா வந்து பிறந்த நாள் அப்படின்ட்டு சொல்கிறாங்க. இதோட ஃபோக் டான்ஸஸ் முடிஞ்சு இனி நெக்ஸ்ட் வீடியோவில் அடுத்த டாபிக் பார்க்கலாம். நன்றி.